24 மினி ஆக்ஷன் முடிஞ்சாலும் மிட் விண்டோ ஓப்பனில் தாங்க இருக்குது. அதாவது எப்படி ஹர்திக் பாண்டியா தியரி, அதாவது ஜிடி டீமில் இருந்தார், அவருக்கு மிகப்பெரிய பணத்தாசை காமிச்சு சேம் டைம் அவருக்கும் மும்பை டீம் வர விருப்பம் வந்து ஜாயின் பண்ணிட்டார்னு வைங்களேன், அதுவே அந்த டீமுக்குள்ளே மிகப்பெரிய கான்ட்ரவர்சி போய்கிட்டு இருக்கு. ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், பும்ரா வேறு டீமுக்கு பேச்சுவார்த்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, அதாவது சிஎஸ்கே ஒரு முக்கியமான ட்ரேட் மிட் விண்டோவில் பண்ணியிருக்காங்க டிரான்ஸ்பேர் மெத்தட் படி. அதாவது எப்படி சிஎஸ்கே டீம் கமைஞ்சிருக்குன்னா, ஒரு வேறு லெவல் பிக் பிளேயருங்க இவர், எதிர்கால கேப்டன் என்று சொல்லப்படுறாங்க. அண்ட் சேம் டைம் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் எம்எஸ் தோனின்னு சொல்லப்படுறாங்க, அண்டு யுவராஜ் சிங்னு சொல்லப்படுறாங்க. அந்த மாதிரி இப்போ இந்திய டீம் உயிரோட்டமாக இருக்குன்னா இவர் தாங்க ஒரு மூலமாக இருக்கார். இவரை நம்பி தான் எதிர்கால இந்திய டீமே இருக்கிறது என்றே சொல்லலாம். ஓகே, இப்போ மெயினாக அந்த முக்கியமான செய்திக்குள்ளே வந்துடலாங்க. ரிங்கு சிங்க்கு வெறும் 75 லட்சம் தாங்க கேகேஆர் டீம் வந்துட்டு என்ன சொல்கிறது, அவர் அப்போ வந்துட்டு சரியாக விளையாடல. 75 லட்சங்கிறது அவருக்கு பெரிய விஷயம், ஓகேவா? அதுக்கப்புறம் போன சீசனில் தான், சாரி இந்த இயரில் தான் வெளுத்து எடுத்தார். அவருக்கு 1 கோடி சார்கான் வீட்டுக்கு போயே கொடுத்தாரு, வேறு லெவல் மச்சி அப்படின்னு. பட் அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, எனக்கு நான் வெளியே வரணும், என்னை மினி ஆக்ஷனில் வெளியே ரிலீஸ் பண்ணுங்கள், நான் எவ்வளோ போகணும்னு எனக்கு என்னோடய எபிலிட்டி தெரிஞ்சுக்கிறேன்னு. ஏன்னா அவர் மிகப்பெரிய வறுமை கோட்டிலேருந்து மேலே வந்தவருங்க. அவருக்கு ஒரு 5 கோடி 6 கோடி 7 கோடி கிடைச்சதுன்னா அவர் மிகப்பெரிய லெவலில் கோடீஸ்வரர் ஆயிடுவார். அவங்க குடும்பமே என்ன மிகப்பெரிய லெவலில் கஷ்டத்தில் இருக்காங்க என்றே சொல்லலாம். அதனால் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்கிட்ட என்னை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு மினி ஆக்ஷனில். ஆனால் அவங்க கேட்கலங்க, ஏன்னா 75 லட்சரூபாக்குள்ளே இவனை சுருட்டி வச்சுக்கலாம், ஏன்னா வெளியே விட்டால் ரிங்கு சிங் வந்துட்டு 20 கோடிக்கு போக வாய்ப்பு இருக்குது. அவர் அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் என்னை வெளியே விடுங்கன்னு சொல்லியிருந்தார். ஆனால் கேட்கலங்க. பட்டு ஒரு தனிப்பட்ட பிளேயரோட விருப்பத்தை மீறி அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த ரீசனால் மிட் விண்டோ முறைப்படி அவர் வெளியே வந்திருக்கார் என்றும் ஹிந்தி ஊடகங்களில் சில செய்திகள் போய்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் முதல் டீமாக அவர் சிஎஸ்கேவை தான் அப்ரோச் பண்ணியிருக்காரு. சிஎஸ்கே என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது தோனியோட ஒரு சிஷிய பிள்ளை என்றே சொல்லாங்க, தோனி கேப்டன்சியில் விளையாடணும், அதுதான் என்னோட கிரிக்கெட்டோட மிகப்பெரிய கனவு என்றே அவர் அடிக்கடி மென்ஷன் பண்ணியிருக்காரு. தோனிக்கிட்ட இருந்து தான் அந்த ஃபினிஷர் ரோலை வந்துட்டு நான் என்னோட பேட்டிங் திறனை மேம்படுத்திக்கிட்டேன் என்றும், தோனி எனக்கு பல முறை அவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, மிகப்பெரிய அழுத்தங்களில் யார் ஓவர் டேக் பண்ணி ஜெயிக்க வைக்கிறாங்களோ அவன் தான் ஒரு வேறு லெவல் தரமான பிளேயர்னு, அந்த எபிலிட்டியை நீ வளர்த்துக்க, நீ ஐபிஎல்ல வேறு லெவலில் வருவ அப்படின்னு அந்த சொன்ன அட்வைஸ் தான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. சிஎஸ்கே டீமில் விளையாடணும், தோனி தலைமையின் கீழ் அதான் என்னோட கனவுன்னு மிட்செல்லே வந்துட்டு சொல்லியிருக்காரு. அவரை 14 கோடிக்கு எடுத்திருந்தாங்க இல்லையா, இதே பாயிண்ட் தான் ரிங்கு சிங்கம் மென்ஷன் பண்ணியிருந்தார். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, அதாவது மொயின் அலி இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு அவுட் ஆஃப் ஃபார்மில் தாங்க இருக்காரு, ரொம்ப வயசாயிருச்சு. ஏன்னா இப்போ ரச்சின் ரவீந்திரா வேற உள்ளே வந்துட்டார், இப்போ அவர் உள்ளே வரும்போது மொயின் அலிக்கு வாய்ப்பு கிடைக்கிறது மிகப்பெரிய கடினம். சான் நேரம் இருக்காங்க இந்த நிலையில், அதாவது மொயின் அலி அங்கே கொடுத்துட்டு ஒரு இந்தியன் பிளேயர் தான் நமக்கு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட். ஏன்னா எதிர்காலத்தில் ஒரு கேப்டனை தான் சிஎஸ்கே தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரிங்கு சிங்கை சென்னை டீமுக்கு கொண்டு வந்து கேகேஆர் டீமுக்கு மொயின் அலியை கொடுக்குற மாதிரி, இந்த மிட் விண்டோ முறைப்படி வந்துட்டு என்னங்க சொல்கிறது, ரிங்கு சிங் சிஎஸ்கே டீமுக்கு வராரு. சிஎஸ்கே டீம்லேருந்து ஒரு பிளேயரை கேட்பாங்க, அதை அவரை கொடுத்து தாங்க ஆகணும். முன்னு ருத்ராஜ் கேக்வாட் ஆப்ஷனில் இருக்காராமா, இன்னொன்று மொயின் அலி இருக்காராமா, இவங்க ரெண்டு பேரில் யார் கேட்குறாங்களோ அவங்க அந்த டீமுக்கு போயிடுவாங்க. கேகேஆர் டீமுக்கு ரிங்கு சிங் டெஃபினட்டாக அதிகாரப்பூர்வமாக இந்த ரெண்டு பிளேயருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக சிஎஸ்கே டீமில் இணைவார் என்றும் ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்குங்க. இது ஓவரால் இந்த செய்தி சென்னை ஃபேன்ஸ் அனைவருக்கும், சென்னை டீம் உள்பட அனைவருக்குமே மிகப்பெரிய நிகழ்ச்சியான தருணம் என்றே சொல்லலாங்க.